Hi friends, in the video la Tamil quiz kana answers discuss pannalam. First question, ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் dash. Options la il, in, adu, aadu, a, illai, aar, aan. வேற்றுமையில எட்டு வகைகள் இருக்கு. அவை என்னென்னன்னா, முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அப்படின்னு எட்டு வகைகள் இருக்கு. இதில் வேற்றுமை உறுப்புகள் என்னென்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். இவை யாருமே வேற்றுமை உறுப்புகள். முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் இல்லை. மித்த ஆறு வேற்றுமைக்குமே நமக்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. அதற்கான எடுத்துக்காட்டு இங்கே பார்ப்போம். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இங்கே கபிலரை ஐன்றது இங்கே இரண்டாம் வேற்றுமை. உளியால் சிலை செய்தான். இங்கே உளியை வச்சு உளி ஆள், இங்கே ஆள்ன்றது தான் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. புகை மனிதனுக்கு பகை, மனிதனுக்கு கூன்றது இங்கே நான்காம் வேற்றுமை உறுப்பு. பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் பாம்பின் இன்றது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ராமனது வில், அது வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு. இரவின் கண், கண் வந்து ஏழாம் வேற்றுமை உறுப்பு. இவை தான் வேற்றுமை உறுப்புகள். இங்கே நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஐ, ஆல், கு, இன், அது, கண்ணை ஞாபகம் வச்சுனா போதும். இது இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம். இங்கே ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு என்னது, இன். இன் மற்றும் இல் வந்து ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள். இங்கே ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் இல், இன். வேற்றுமையோட வகைகளும் வேற்றுமை உறுப்புகளுமே பார்த்துட்டோம். வேற்றுமைனா என்ன? வேற்றுமைனா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை தான் வேற்றுமை. பெயர் சொல்லோட நம்ம சில அசைகளை இணைக்கிறோம் இல்லையா, அந்த அசைகள் தான் வேற்றுமை உறுப்புகள். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலர் பரணர் புகழ்ந்தார் அப்படின்றது பொருள் நமக்கு புரியுமா புரியாது? இங்கே வேற்றுமை உறுப்பு வரும்போது தான் கரெக்டான மீனிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கபிலரை பரணர் புகழ்ந்தார், கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படியும் நமக்கு வரலாம். ஸோ வேற்றுமை உறுப்புகள் இருக்கும்போது தான் கொடுத்துருக்க வாக்கியத்தோட பொருள் வந்து தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. தொகைனா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். தொகைநிலை தொடரில் ஆறு வகைகள் இருக்குது. அவை என்னென்னா, தொகைநிலை தொடரில் ஆறு வகைகள் இருக்குது. அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. வினைத்தொகைனா அந்த வார்த்தை வந்து மூன்று காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. பண்பு உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. உவம உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது உவமைத்தொகை. உம் மறைந்து வந்துச்சுன்னா அது உண்மைத்தொகை. இந்த ஐந்து தொகைகளை தவிர வேறு ஏதாவது வார்த்தைகள் மறைந்து வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் எழுதலாமா? திருவாசகம் படித்தான்னா திருவாசகத்தை படித்தான் என்றுதான பொருள். இங்கே ஐ, ஐன்ற ஊம உறுப்பு மறைந்து வந்ததுனால இது வேற்றுமை தொகையோடு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு வளர் தமிழ்னா வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ் அப்படின்னு மூன்று காலத்துக்குமே பொதுவாக அமையுது. இங்கே காலம் காட்டும் வளர்கின்ற, வளர்ந்த, வளரும், காலம் காட்டும் இடைநிலை வந்து மறைந்து வந்ததுனால இது வினைத்தொகையோடு எடுத்துக்காட்டும். நெக்ஸ்ட்டு வெண்ணிலா அப்படின்னா வெண்மையான நிலா, வெண்மையான நிலான், வெண்மையான நிலாவை தான் சுருக்கி வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வெண்மை ஆன, வெண்மைன்றது ஒரு பண்பை குறிக்குது, ஆனன்றது இந்த பண்பு உறுப்பு. ஸோ பண்பு உறுப்பு இங்கே மறைந்து வந்ததுனால வெண்ணிலா வந்து பண்பு தொகை. மலர் விழினா மலர் போன்ற விழிகளை தான் மலர் விழி அப்படின்னு சொல்வோம். போன்றன்றது உவம உறுப்பு,
இங்கே உவம உருபு மறைந்து வந்ததுனால மலர் விழி உவமை தொகை. இங்கே மலர்ன்றது தான் உவமை, விழின்றது உவமேயம். இப்போ விழிய மலரோடு ஒப்பிடுறாங்க, எதோடு ஒப்பிடுறோமோ அது உவமை. எதுக்கு ஒப்பிடுறோம், விழியத்தான் மலர் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால இங்கே விழி வந்து உவமேயம். போன்றன்ற உவம உருபு மலர் விழியில் மறைந்து வந்திருக்கு, அதனால இது உவமை தொகை. இரவும் பகலும் தான் இரவு பகல் அப்படின்னு வந்திருக்கு. இரவும் பகலும்ல உம் வந்து இங்கே மறைந்து வந்திருக்கு, அதனால உம்மை தொகை. உம் மறைந்து வந்ததுனால இது உம்மை தொகை. பொற்றொடி வந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், தொடி அப்படின்னா வளையல்னு அர்த்தம். பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால், இங்கே நம்ம ஐந்து தொகைகள் பார்த்தோம் இல்லையா, அதை தவிர இங்கே வந்தால் அப்படின்றத வச்சு தான் இது பெண்ணா ஆனா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம் தானே, இங்கே வந்தால் அப்படின்றதுனால இது பெண். பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்க ஐந்து தொகையை தவிர வேறு வார்த்தைகள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. தொகை நிலை தொடரோட ஆறு வகைகள் பார்த்துருக்கோம், அதற்கான எடுத்துக்காட்டுகள் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை. செம்மரம்னா செம்மை ப்ளஸ் மரம்னு தானே அர்த்தம். செம்மரம்னா செம்மை ப்ளஸ் மரம், செம்மையான மரம், செம்மையான மரம். செம்மைன்றது பண்பு, ஆனன்றது பண்பு உருபு. பண்பு உருபு மறைந்து வந்ததுனால செம்மரம்ன்றது பண்பு தொகை. இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். கடை தெரு இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி. புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். கடை தெரு, கடை கூட்டல் தெரு, தெருன்னு சேர்ந்து தான் கடை தெரு அப்படின்னு வந்திருக்கு. கடை அப்படின்றது நிலைமொழி, இதோட தெருன்றது வந்து சேருது. ஸோ இது வந்து நிலைமொழி, தெருன்றது வருமொழி. இப்போ நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் சேர்வது தான் புணர்ச்சி. இது ரெண்டுமே சேர்ந்து தான் கடை தெரு அப்படின்னு வந்திருக்கு. இப்படி சேர்வது தான் புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போம். தாய் ப்ளஸ் மொழி என்னென்னு வரும், தாய்மொழி. உடல் ப்ளஸ் ஓம்பல் சேரும்போது உடல் ஓம்பல்னு வருமா. இல் ப்ளஸ் ஓ, இல் ப்ளஸ் ஓ சேர்ந்து லோ அப்படின்னு வரும். ஸோ உடல் ப்ளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல். தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய், தமிழ் தாய். வில் ப்ளஸ் கொடி சேர்ந்துச்சுன்னா விற்கொடி அப்படின்னு வரும். மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி சேரும்போது மன மகிழ்ச்சி. ஸோ இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் புரியுதா? தாய் ப்ளஸ் மொழி சேரும்போது தாய்மொழி, உடல் ப்ளஸ் ஓம்பு சேரும்போது உடல் ஓம்பல், தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய், வில் ப்ளஸ் கொடினா விற்கொடி, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி. இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், கடைசி மூணு எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய் அப்படின்னு சேரும்போது இத் அப்படின்ற ஒரு எழுத்து தோன்றியிருக்கு. வில் ப்ளஸ் கொடியில் விற்கொடி, இங்கே இல் வந்து இர்ரா மாறியிருக்கு. மன மகிழ்ச்சியில் இங்கே இம் வந்து சேர்ந்து வரும்போது இம் வந்து மறைந்து வந்திருக்கு. ஸோ இந்த மூன்றுமே ஒரு வகை, இது ரெண்டுமே ஒரு வகை. இங்கே தாய் ப்ளஸ் மொழி சேரும்போது எந்த எழுத்துமே தோன்றவோ திரியவோ கெடவோ இல்லை. அதனால் புணர்ச்சியில் இரண்டு வகைகள் இருக்குது, இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. மாற்றம் அப்படின்றது என்னென்னா, தோன்றல் திரிதல் கெடுதல், இப்படி எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல்
இணைந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அது விகார புணர்ச்சி. இங்கே தமிழ் ப்ளஸ் தாய்லர், தமிழ் தாய்லர் புதிதாக ஒரு இடத்து வந்து தோன்றியிருக்கு, அதனால இது வந்து விகார புணர்ச்சி. வில் ப்ளஸ் கொடியில் இல் இருஜா மாறியிருக்கு, திரிஞ்சிருக்கு, அதனால இது திரிதல் விகாரம். இது வந்து தோன்றல் விகாரம். மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, இம் வந்து மறைஞ்சு வந்துருக்கு, இம்ன்ற இடத்து வந்து இங்கே வரலை, ஸோ இது வந்து கெடுதல் விகாரம். இது ரெண்டுமே இயல்பு புணர்ச்சி. நமக்கு க்வெஸ்சன் என்ன கேட்டுனா கடை ப்ளஸ் தெரு, அது இணையும் போது கடை தெரு இத் அப்படின்ற புதிதாக ஒரு இடத்து வந்து தோன்றி வந்ததுனால இது தோன்றல் விகார புணர்ச்சி. ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இயல்பு புணர்ச்சினா எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் வர்றது இயல்பு புணர்ச்சி, இங்கே வந்து புதுசாக ஒரு இடத்து தோன்றதுனால இது தோன்றல் விகாரம். இங்கே உடல் ப்ளஸ் ஓம்பல்ல உடல் ஓம்பல், இல் ப்ளஸ் ஓ சேர்ந்து லோவாக மாறியிருக்கு, பட் வேறு ஒரு எழுத்தாக இங்கே வந்து மாறலை, அதனால இது இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், பொறுத்துக நால் வகை பாக கொடுத்து அது எதோட ஓசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பா வந்து நான்கு வகைப்படும், அவை வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. அதோட ஓசை என்னன்னு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். கரெக்டான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது, ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது, கழிப்பா துள்ளல் ஓசை உடையது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. ஸோ 3, 1, 4, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம், தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு, இக்குறளில் அமைந்துள்ள அணி. இந்த குறளோட பொருள் முதல்ல பார்க்கலாம், தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. இங்கே நம்ம ஒரு நெருப்புனால நமக்கு சுட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு காயம் ஏற்படும், அதே மாதிரி நம்ம வேறு ஒருத்தங்களை பார்த்து கொழும் சொற்களால் ஏசணும் அப்படின்ற போது அவங்களோட மனசு காயப்படும். நெருப்பு சுட்டுச்சுனாலுமே நமக்கு காயம் ஏற்படும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் கொடும் சொற்களால் பிறரோட மனது வந்து காயப்படும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெருப்பு நம்ம பேசுகிற கொடும் சொல் இரண்டுமே வந்து காயம் ஏற்படும் தன்மை உடையது, ஆனால் தீயினால் சுட்டப்புண் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து ஆறிடும். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற கொடும் சொல்லால் பிறர் மனது காயப்பட்டுச்சுன்னா அது எப்போவுமே ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலில் நெருப்புக்கும் நாம் பேசுகிற கொடுஞ்சொல்லுக்கும் உள்ள ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாடலில் ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு இரண்டையும் அப்புறம் வேறுபடுத்தி காட்டினா அது வந்து வேற்றுமை அணி. ஸோ இந்த பாடலோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேற்றுமை அணி. இப்போ வேற்றுமை அணி மட்டும் பார்க்கலாம், அடுத்து அணி இலக்கணமுக்குன்னே நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் 6th to 8th இருக்கிற எல்லா அணியையுமே நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.